இறை இயேசுவின் பிரியமானவர்களுக்கு இன்றைய இறை வார்த்தை. இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 6-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தியின் விளக்கம். இன்று திருத்தூதர்களான புனித பிலிப்பு மற்றும் யாகோபு இருவரின் விழாக்களை கொண்டாடுகிறோம். அவர்களின் மாதிரியை பின்பற்றி நாமும் வாழ இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் பிலிப்புவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று இயேசு சொன்னபோது பிலிப்பு ஆர்வத்துடன் சொல்கிறார், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று. ஆம், அன்புக்குரியவர்களே, தந்தை இறைவன் மீது பிலிப்பு கொண்ட ஆர்வத்தையும் இறை அனுபவத்தை தவிர்த்த மற்ற அனைத்தையும் தேவையற்றவை என கருதும் மனநிலையையும் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள இன்றைய இறை வார்த்தை வாயிலாக அழைக்கப்படுகிறோம். அனைத்திற்கும் மேலாக இறை ஆட்சியை தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று மொழிந்த இயேசுவின் சொற்களை நினைவுபடுத்துகிறார் பிலிப்பு. இறைவனே நமக்கு போதும் என்ற மனநிலையின் முதல் அடியை இன்று நாம் எடுத்து வைக்க இன்றைய இறை வார்த்தை வாயிலாக அழைக்கப்படுகிறோம். மனிதர்களாகிய நமக்கு பல்வேறு விதமான தேவைகள் ஆசைகள் இருக்கிறது. அந்த ஆசைகள் நிறைவேறினால்தான் மனம் நிறைவடைகிறது. ஆனால் மனித இதயங்கள் அனைத்தின் உண்மையான ஆவலும் ஆர்வமும் இறைவன்தான். கலைமான்கள் நீரோடைகளை ஆர்வமாய் நாடுதல் போல என் ஆன்மா இறைவனை தேடுகிறது என்றார் திருப்பாடல் ஆசிரியர். உம்மில் ஓயும் வரை எங்கள் இதயங்கள் ஓயா என்றார் புனித அகுஸ்தினார். இத்தகைய உணர்வுகளைத்தான் தோமாவும் இன்றைய இறை வார்த்தையில் பிரதிபலிக்கிறார். தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்னும் அவரது சொற்கள் நம் அனைவரின் சொற்களாக மனநிலையாக மாற கடவுளிடத்தில் அருளை வேண்டுவோம். அனைத்திற்கும் மேலாக இறைவனையும் இறை ஆட்சியையும் தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்னும் இறை மொழிக்கேற்ப இறை தந்தை மீது நாம் ஆர்வம் கொள்ளவும் இறை அன்பை அனுபவிப்பதே போதும் என்று சொல்லவும் இறை வார்த்தை வாயிலாக அழைக்கப்படுகிறோம். இறை தந்தை மீது நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும், இறை அன்பை அனுபவிப்பதே போதும் என்று சொல்லும் அளவுக்கு நல்லதொரு மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இயேசுவுக்கும் தந்தைக்கும் இடையே நிலவுகின்ற உறவு எந்த அளவுக்கு நெருக்கமானது என்றால் இயேசு என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என கூறுகிறார். இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டால் இயேசு நமக்கு காட்டுகின்ற வழியை கடவுள் நமக்கு அளிக்கின்ற வாழ்வு முறை எனவும் ஏற்போம். அப்போது இயேசுவின் தந்தையும் நம் தந்தையும் ஆகிய கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நம்மை தம்மோடு எந்நாளும் நிலை வாழ்வில் பங்கு பெற செய்வார் என்னும் நம்பிக்கையோடு வாழ்வோம். இந்த நம்பிக்கை நமக்கு இருப்பதால் நாம் இயேசுவின் பெயரால் கேட்பதை அவர் செய்வார் என்னும்
உறுதி நமக்கு உண்டாகும். இத்தகைய உறுதியை நமக்கு அளிப்பவர் இயேசு. எனவே நம்முடைய வாழ்க்கை முறையில் கடவுளிடம் நாம் காட்டும் ஆர்வத்தை அதிகரிப்போம். எவ்வளவோ பொழுதுபோக்கு அம்சங்கள் இன்றைய காலகட்டத்திலே கண் கவர்கின்ற ஒன்றாக இருந்தாலும் கூட, ஆன்மீக பாதையில் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி ஜப முயற்சிகள், தவ முயற்சிகள், ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையை கடவுளோடு நெருங்கி செல்ல படிக்கற்களாக இருப்பவற்றை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்தி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக் கொள்வோம். இனிதே வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆக ஜபம். எங்களின் ஆர்வமும் ஆற்றலுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காண செய்த முது மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தந்தை இறைவனை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இறைவன் மீது ஆர்வம் கொண்டு வாழும் வரத்தை எங்களுக்கு தந்திரலும் அப்பா. இறைவன் மீது எங்கள் உள்ளம் தாகம் கொள்ளும் பேச்சினை எங்களுக்கு தந்திரலும் தகப்பனே. வானக தந்தையே, இறைவா, உம்முடைய திருமகனில் உம்மை கண்டு நாங்கள் நல்லுறவில் வளர்ந்திட எங்களுக்கு அருளை தந்திரலும் அப்பா. இந்த நாளை ஆசீர்வதியும், இந்த நாளில் நாங்கள் ஏறெடுக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் செயல்களையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா. உமது திருவுளத்தின்படி எங்களுடைய வாழ்வை நடத்தி செல்லும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி தரலும் அப்பா. குடும்பத்தில் உள்ள நபர்களை தனித்தனியாகவும் பேர் பேராகவும் ஆசீர்வதி தரலும். அவரவர்களுக்கு இருக்கின்ற தேவைகளை உமது திருவுளத்தின்படி அனைவருக்கும் நிறைவேற்றி கொடுத்தரலும் அப்பா. உடல் நலக்குறைவினால் கஷ்டப்படுகிறவர்கள் நற்சுகம் பெறவும், படிக்கின்ற குழந்தைகள் நல்ல ஞானத்தோடு படிக்கவும், வேலை வாய்ப்பில்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்கவும், கடினப்பட்டு உழைப்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவும், வயது முதிர்ந்த காரணத்தினால் உடல் அளவில் முதியவர்கள் படும் வேதனையில் இருந்து அவர்களை காத்து கொள்ளவும் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. குடும்ப தலைவருக்கு நல்ல பொருளாதார உயர்வை தந்து அந்த குடும்பத்தை அவர்கள் வழிநடத்தி செல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தரலும் அப்பா. மன அமைதியையும் குடும்பத்தில் ஒற்றுமையையும் நிலவிட செய்தரலும் தகப்பனை. உம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் பொழிந்திரலும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற எங்களுடைய பாவங்கள் தடையாக இருக்கிறது என்றால் மன்னிக்கின்ற தேவனே எங்களுடைய பாவங்களை மன்னித்து கரம் பிடித்து எங்களை வழிநடத்தியரலும் அப்பா. ஆமென்.